இப்போ என்ன பண்ணுறோம்னா ஷாமுடைய தலையை பார்த்துக்கோங்க. இந்த முடியெல்லாம் பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. இங்கே ஹேர் கட் பண்ணுறான்னா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்புறமா பாருங்கள் அப்படி சொன்னாங்க. நம்ம வீடியோ எடுக்கிற ஆள், அதனால் நம்ம வீடியோ எடுத்துடலாம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு ஷாப், அதனால் வந்திருக்கேன். நம்பிக்கையை தளர விடக்கூடாது. டபுள் பெட்டி ஆண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கிடுவேன், அதை கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு வரேன். ஹலோ மம்மி, குட் உனக்கு ஜோசப் வேலை செய்கிறோம்ல. பாருங்களேன், சூப்பராக இருக்கு. ட்ரெடிஷ்னல் இடம் வருங்க, எப்படி இருக்கு. நாளைக்கு வரணும், இதுக்கு நாளைக்கும் வர முடியாது, நாளைக்கு கஷ்டம் வர முடியும். நாங்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன வாங்கிட்டு வந்தோன்னா, அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் கிடையாது, அதனால் எங்கக்கிட்ட அவங்களால பேச முடியாது. ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஃபோன் இல்லாமல் தான் இருக்காங்க. ஃபோன் இல்லாமல் தான் இருக்காங்க, அதனால் சீக்கிரட்டாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹெட்ஃபோன் வாங்கிக்கோம், அந்த அம்மானை காட்டுறோம். ஏங்க டல்லாக தெரியுது, இப்படி வா, இங்கே வந்து உட்காரு. இப்போ கேட்டால் தெரிஞ்ச போகிறேன். ஆ, ரெண்டு பேரும் அது அம்மாவை இப்போ காதில் போட்டு வச்சு செக் பண்ணலான்னு இருக்கோம். புது ஹெட்ஃபோன், அது எப்படி இருக்கும். ஏய், என்னடி இது, எனக்கு ரெண்டு வந்திருக்கா பேபி. நான் என்கிட்ட மட்டும் தான் பேசணும், வேற யாருகிட்டயுமே பேசக்கூடாது, புரியுதா. நான் போன் போடும்போது எடுக்கணும். கொடுக்காதீங்க, அதாவது நான் ஒரு நம்பர் வாங்கி கொடுப்பேன், அந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க. சாச்சர் காட்டுக்காங்க. அப்புறமா போட்டு வச்சுங்க.
இது என்ன போன் இந்த கம்பெனி போன் கேமரா இல்ல போன் இல்ல ஹைடெல் கேமரா இல்ல ப்ளூடூத் இருக்கு வயர்லெஸ் எஃப்எம்ல இருக்கு பரவாயில்லை வயர்லெஸ் எஃப்எம்ல இருக்கு கேட்டு பாப்போம் வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கடைக்கு போயிருந்தோம். இந்த பூம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாம்காக அது வந்து வாங்கினோம். ஏன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ஹெட்செட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், நார்மலாக சாம் அந்த இப்படி தான் வச்சு எடிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன், அது வந்து 600 ரூபா வந்துச்சு எங்களுக்கு. அது ஒன்று வாங்கிட்டு அப்புறமா அந்த குட்டி மொபைல் ஒன்று வாங்கியிருந்தோமா, கடையில் நின்றுட்டே இருந்தோம். ஒரு வீட்டில் ஒரு நெருப்பு அப்படியே பற்றிக்கிட்டே இருந்துச்சு. வீடாக என்னன்னு தெரியல. அந்த ரெண்டு முத்தமிழ் நகர், அந்த முத்தமிழ் நகரில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மா நகர் முத்தமிழ் நகரில் ஒரு மாதா கோவில் இருக்கும், அதுக்கு பேக் சைடு. நான் என்ன நினச்சிட்டேன்னா ஏதோ கேஸ் தான் வெடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டு அப்படியே எல்லாருமே ஓடுறாங்க, ஊரே அலருது. அப்படியே சுனாமி வந்தால் எப்படி கத்துவாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு கத்து. போனால் ஒருத்தர் மேலே பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக்கிட்டாரு, கொளுத்திட்டு அவர் அலறாரு, சாம ஓடியே போயிட்டாங்க. அப்புறம் மேலே மெத்த மாடியில் இருக்கிற எல்லாருமே ஆன் த ஸ்பாட்டில் தண்ணி அவர் மேலே ஊற்றுனாங்க. நாங்கள்லாம் என்ன சொன்னால் அவர் இறந்துட்டாரு அப்படி தான் நினச்சோம். இங்கே எல்லா தோளுமே கருகி போயிடுச்சு, முடியெல்லாம் கருகி போச்சு. ஏதோ ஃபேமிலியில் சண்டை, அதனால் ரெண்டு ரோட்டில் தீ குளிச்சிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் அதை பார்க்குறோம். சாம் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. நான் வந்து என்னென்னா அவருக்கு ஒன்றும் ஆகலை, அதனால நான் அதை வந்து கவலைப்படுறதை விட்டுட்டேன். ஏன்னா காப்பாற்றிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோபமாக இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சாமி கையெல்லாம் நடுங்கிடுச்சு, இவங்க ஓடி போனாங்க. வண்டி என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களா, என்னால் வண்டியும் விட முடியல, சாவியை விட விட்டுட்டு போயிட்டா வண்டியை திருட்டு போயிடுவானுங்க. ஏன்னா இது மாதிரி கும்பலில் அலறிட்டு நம்ம ஓடும்போது நம்ம கையில் இருக்க மொபைலு வண்டி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. சாம் அப்படியே இறங்கி உடனே நான் இருக்கிறது பக்கம் செம்ம ஸ்பீடாக ஓடிடுவாங்க. எப்போவுமே எங்கே ஆக்சிடென்ட் ஆனாலும் எது ஆனாலும் அவங்க எது ஆனாலும் நான் அவங்கள ஃபஸ்ட்டு அமைச்சிடுவேன், அப்புறமா தான் பைபாஸில் நான் வந்து ஏற கட்டுவேன். அதுக்காக தான் அம்மா அப்பா சொல்லுவாங்க பார்த்து போங்க சீக்கிரமாக வந்துங்க வீட்டுக்கு அப்படிம்பாங்க. நம்மளுக்கு எங்கே போனாலும் ஏதாவது அங்கங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் நம்ம கண்ணில் தான் மாட்டோம். பார்க்குறதுக்கே வேதனையாக இருக்கும். நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டோம். இவங்க கடகணும் ஒன்றோடனே வண்டியை நாங்கள் ஓர விட்டுட்டு அப்புறமா வந்தோடனே அங்கேயே தான் சாம் வந்து ஒரு 15 நிமிஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வண்டியெல்லாம் ஏற கட்டி முடிச்சுட்டு அப்புறமா நான் போய் பார்த்துட்டு அப்புறமா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே ஒரு அக்கா சாமியாடவங்க போல் அவங்களாம் ஒரு மாறி ஆகி ஒரே பயங்கர கலவரம். போலீஸும் சி போலீஸும் வரல, யாரும் வரல, ஆம்புலன்ஸும் வரல. எப்பயுமே அந்த ஜங்ஷனில் வந்து இருக்கணும். எம்ஆர் நகர் மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல தான் லைவாக அந்த நெருப்பெறியதை பார்த்தோம். ஒரு 2 தெருவுக்கு அவ்வளோ வெளிச்சம். அவர் என்ன பண்ணோன்னா மண்ணெண்ணெய் கூட ஊற்றல, பெட்ரோல் ஊற்றிக்கிட்டார் மேலே. அந்த இது மறக்கவே முடியாது, நான் சொல்லணும்னு நினச்சேன். இது மாதிரிலாம் யாருமே தப்பான முடிவுகளுக்கெல்லாம் போகக்கூடாது. அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்ம பணம் என்ன இருந்தாலும் நமக்கு சமாதானம் இருக்கணும், கடவுள் நம்ம கூட இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை நினச்சிக்கிட்டு எஸ்பாட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தோம். அதுக்கு அடுத்தது மொபைல் கடைக்கு வந்துட்டோமா, அங்கே என்ன ஆச்சுன்னா கிராஷ் கார்டு ஓட்டினாங்க பாருங்கள். அதுக்கு அவங்க 100 ரூபீஸ் எடுக்கவே இல்லை அந்த கடையில். இன்றைக்கி போய் அந்த 100 ரூபீஸை கொடுக்கணும். வீட்டுக்கு வந்த பிறகு இந்த டென்ஷனில் அந்த டென்ஷனில் இருந்தனால அவங்க கேட்க மறந்துட்டாங்க, எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு இல்லை. அவங்க வந்து விட்டாச்சு. அதனால் இன்றைக்கி அந்த மொத்தம் 1600 வந்துச்சு போல், 1500 தான் வாங்கினாங்க. மொபைல்காரங்க மறந்துட்டாங்க கிராஷ் கார்டு ஓட்டினதுக்கு. அவங்களுக்கு போய் 100 ரூபீஸ் இன்றைக்கி வந்து பே பண்ணணும் கடையில். யாருக்கு உங்க நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா, ஒரு பொருளை வாங்கும்போது அவங்க காசு கம்மியாக கொடுத்துட்டு அடுத்த வாட்டி நீங்கள் போய் கொடுத்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறையா பண்ணியிருக்கேன். ஏன்னா
நான் வந்து எப்பவுமே பர்சிலேருந்து காசு எடுத்து கொடுக்க மாட்டோம். காசு எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது என் ஹஸ்பண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் வந்து வாங்க மாட்டேன், எனக்கு என்ன வேணாலும் அவங்க வாங்கி தருவாங்க. அதனால் என்கிட்ட காசு சேர்க்குற வைக்கிறது அப்படிலாம் இல்லை, அவங்களே பார்த்துப்பாங்க. ஆனால் ஒரு இதை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இது இதுதான் செலவுக்குன்னு வெளியில் கொண்டு போவோம், அப்படி தான் பண்ணுவோம். அவங்க தான் வச்சுருப்பாங்க எல்லாமே. எனக்கு அந்த பர்ஸு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுற பழக்கம் அவ்வளோவா கிடையாது. ஆஃபீஸ் போகும்போது நான் யூஸ் பண்ணுவேன். அப்படிதான் அது ஒன்று நடந்துச்சு. வேற என்ன நடந்துச்சு? வேற என்னங்க நடந்துச்சு? எங்க வேற என்ன நடந்துச்சு? வேற என்ன நடந்துச்சு? அதுக்கடுத்தது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு. அம்மாவுக்கு ஃபோன் கொடுத்துட்டு அப்புறம் வந்தோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, இன்றைக்கி கிளீப் அதான் பெருக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே டக்குன்னு சொல்லிடலாம், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். எனக்கு அந்த சம்பவம் எங்களால் மறக்கவே முடியாது. அவர் நல்லா தான் இருக்கிறார், அந்த அங்கிள் குடிக்கலாம் இல்லை. எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டாரு தெரில. நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா லேடிஸ்னு நினச்சிட்டோம். ஏன்னா லேடிஸ்னால் அடிக்கடி இந்த தப்புங்களெல்லாம் செய்வாங்க பாருங்கள். லேடிஸ் இருக்கு நினச்சி பார்த்தா போய் ஜென்ஸு என்னடா அது இப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். அதுக்காக நான் க்ளீன் பண்ணும்போது எப்பவுமே கொண்டே நைட்டியோட தாங்க இருப்பேன். வெளியில் போகும்போது நீங்கள் தான் பார்த்துக்கீங்க, டிஷர்ட்டு அது மாதிரி போட்டுட்டு போவோம். வீட்டில் இருக்கும்போது கேஷுவலாக இந்த ட்ரெஸ் தான் பெருக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பி தான் அப்புறமா வெளியில் போவோம். இன்றைக்கி என்னென்னா கோயம்பேடு வர வர போகிற வேலை இருக்குது எப்படின்னு தெரில. இந்த சாம்பிராணி போதின்னு நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த இது நான் பற்ற வைப்பில அது காலி ஆயிடுச்சு. இங்கே வர்ற கடையில் இல்லை இல்லைங்களே சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த அட்டையில் இருக்கு. நான் எப்பவுமே என்ன பண்ணேன்னா ஒரு பொருளுக்கு ஏதாவது எனக்கு வேணும்னா அதில் வந்து கஸ்டமர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கே நான் கால் பண்ணி வாங்கி வேறு நான் எடுத்துகிட்டு வரேன். இவங்க புதுச்சேரியில் இருக்கு போல. நான் வந்து சொன்னேன் பல்காக எனக்கு வேணும்னு. நான் 500 அது மாதிரி கேட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கு சாம் வந்து கீழே பண்ணாங்க, நீ 500 வாங்குறது பல்காக அப்படின்னு சொல்லி. சும்மா 500 சொன்னால் அவ்வளோ வாங்க மாட்டேன், ஒரு 100-200 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். இதில் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அவங்களே கால் பண்ணி எனக்கு வேணும்னே. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கோயம்பேடில் வந்து ஒரு ஷாப் இருக்குது அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் ஏன்னா இது வச்சா நல்லா வாசனையாக இருக்குமா, சளியெல்லாம் வெளியில் வந்துடும். இதில் ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள், ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் தான் போட்டிருக்காங்க அந்த சாம்பிராணியை. அதனால் நல்லா இருக்கும், சளியெல்லாம் கரைஞ்சி வரும். எப்பவுமே காலையில் வந்து ஒன்று பற்ற வைப்பேன், அப்புறமா வெளியில் நாங்கள் போய் நல்லா சுற்றிட்டு வரோமா, சுற்றிட்டு வந்த பிறகு உள்ளே வரும்போது ஒன்று பற்ற வைப்பேன். அந்த புகையிலே நம்மளுக்கு எந்த இது இருந்தாலும் கிருமி எல்லாமே இதாகும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்ட்டு காலையில் ஒன்று நைட்டு ஒன்று தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று பற்ற வைப்போம். கொசு எல்லாம் வராது. இதுவே எனக்கு கொசு பற்றியாக தான் யூஸ் ஆகுது. அதனால் அங்கே வாங்க வர சொன்னாங்க. எந்த இடங்க? மெட்ரோ தானே? ஆமா, கோயம்பேடான. ஓகே பாய், அப்படியே பார்க்கலாம்.